எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், பொன்னிய செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி வந்து வசூல வந்து வாரி குறிச்சது. எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பொன்னிய செல்வன் படம் எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமே சேர்த்தே வந்து 500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து முதல் பாகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 கோடி வந்து வந்து ஈஸியாக வந்து எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது பாகம் வெளிவர போகுது. முதல் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவோட நடிப்பு அற்புதமாக இருந்தது. எல்லாருமே வந்து பேசப்பட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து பிரமாதமாக இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா வசனம் வந்து திருஷாவால் பேச முடியுமா? ஏன்னா அந்த கால தமிழ் வசனங்கள் அப்படி. ஆனால் அதை வந்து ஈஸியாக பேசி சமாளித்து பிரமாதமாக வந்து பேசி எல்லார்ட்டுமே பாராட்ட வாங்கினாங்க. இப்போ எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா திருஷாவுக்கு ஓஹோன்னு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொன்னிய செல்வன் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருஷா வந்து நடிக்கிறாங்க. ஆனால் இப்போ திருஷா வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் பாகத்தை கூட ரெண்டாம் பாகத்தில் நிறைய சீன்கள் அவங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து திருஷாவோட சம்பளம் பற்றிய வந்து செய்தி வழியாக இருக்குது. இப்போ திருஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த படத்துக்காக 3 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. 3 கோடி ரூபா வந்து ரெண்டு அவங்க வந்து சம்பளமாக வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து வரப்போ நிறைய படங்கள் வந்து மார்க்கெட்டே இல்லாமல் ஆனதுனால் இப்போ நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு வர தொடங்கியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் கூட லியோ படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய படத்தில் நடிக்க ஒப்பந்தாயிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடிகளை தான் வந்து சம்பளம் கொடுக்க சம்பளம் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 3 கோடி ரூபா வந்து திருஷா வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.